தொழில்மணியா ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பங்குச்சந்தை எப்படி இயங்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அது ஒரு எக்ஸல் ஷீட் மூலமா பார்க்க போறோம். பங்குச்சந்தை எப்படி பங்குச்சந்தையில லிஸ்ட் பண்றவங்களை கோடீஸ்வரர் ஆகுது அப்படின்றத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மெண்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயங்களை பார்த்துட்டு போயிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, 51% ஆஃப் ஷேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தில் 51% ஷேரை வந்துட்டு யார் ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க நிர்வாகத்தோட முடிவுகளை வந்து எடுக்கக்கூடிய உரிமையை பெற்றவங்களாம் ஆகிறாங்க. அதாவது நிர்வாகத்தில் நடக்கிற எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களோட தலையீடு இருக்கும். நிறுவனத்தை சரியான பாதையில் கொண்டு செல்றதுக்காக இது வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்துஸ்தான் யூனியன் லிவர் நிறுவனத்தில் இந்துஸ்தான்ன்ற கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 51% இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்களோட லோகோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் லிவர் கிட்ட மொத்தம் 51% ஷேர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த லோகோவை வந்துட்டு இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் அடிப்படை. எந்த விதமான முடிவுகளையும் வந்துட்டு எடுக்கக்கூடிய தகுதி பெற்றவங்களாம் மாறிடுறாங்க. இப்போ நிறுவனத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிற ஷேரில் வந்துட்டு ஒரு 26% ஷேர் தான் இருக்குது, மீது எதுவும் இல்லை. மற்றது எல்லாமே பப்ளிக் கட்டையும் தனியாரம் கட்டையும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, இந்த 26% வந்துட்டு வச்சுருந்தா இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு பங்கெடுக்க முடியும். நிறுவனத்தை நடத்தின போகிறதுக்கு குறைஞ்சபட்ச பங்குகளாவது இவ்வளோ இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் நடக்கிற மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு அனுமதி வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரத்தன் டாட்டா வந்துட்டு தலைவராக பொறுப்பேற்கும் போது டாடா சன்ஸில் இருந்த எல்லா நிறுவனத்தோட பங்குகளையும் வந்துட்டு 26% அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து முதல் விஷயமா அதை தான் பண்ணாராம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 21-22 அந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட்டில் இருந்துருக்குது. வெளியில் யாராவது வந்து நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து முதல்ல அவர் எடுத்த முடிவு வந்துட்டு இதுதான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமானது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபர்தராக அந்த எக்ஸல் ஷீட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஷீட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இது. ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் அதாவது ஒரு 200 பேர் தான் வந்துட்டு இந்த முதலீடு பண்ண முடியும். அந்த மாதிரி ஒன்று ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் வந்துட்டு முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்துட்டு ரெண்டாவதாக இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் பங்குகள் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஏற்ற இறக்கத்தோட மாறுபடும். ஆனால் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அதில் முதலீடு பண்ணுறவங்களோட முடிவாக அது இருக்கும். ஸோ இப்போ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா யுவராஜ் கோவர்தனன் அப்படின்ற ரெண்டு பேர் வந்துட்டு நடத்தின்னு வராங்க. ஸோ 1/6/2018 தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்குக்கு நிர்ணயித்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பங்காக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-50,000ன்ற மாதிரி பங்கை வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க. ஸோ நிறுவனத்தில் இவங்களோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 50%-50%ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து 10 லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிக்குது. ஸோ அந்த 10 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எர்னிங் பர் ஷேர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வருது. தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட இருக்கிற ஷேரும் யுவராஜ் கிட்ட இருக்கிற ஷேரும் கோவர்தன் கிட்ட இருக்கிற ஷேரும் இன்ட்டு 10 போட்டாங்கன்னா லாபத்தை வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம்-5 லட்சம்ன்ற மாதிரி பிரித்து எடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது சந்தை மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நிறுவனத்தில் 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கனால 10 லட்ச ரூபாய் வந்துட்டு அந்த நிறுவனத்தில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் 1/6/2020 1 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு வெளியிலிருந்து வந்த ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பேஸ் வேலையை 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 10 லட்சம் பங்குகளாக பெரியுது. ஸோ அந்த 10 லட்சம் பங்குகளும் வந்துட்டு அவருக்கு சுத்தம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா 90% ஷேர் வந்துட்டு அவர்கிட்ட போயிடுது. ஸோ நிறுவனத்தோட ஒட்டுமொத்த நிர்வாக இதுவும் வந்துட்டு அவர் கண்ட்ரோல் மாதிரி போயிடுது. இவங்க ஏற்கனவே வந்து லாபம்ன்ற முறையில் வந்துட்டு இயங்கினுங்கிறதுனால அங்கே வந்துட்டு ப்ரீமியம் விலையில் வந்துட்டு கொடுப்பாங்க. திரும்ப முகமதிப்புள்ள ஒரு பங்கை வந்து 90 ரூபாய் ப்ரீமியம் வச்சு 100 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, இப்போ நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பங்குகள் தான் வருது. ஸோ அந்த 1 லட்சம் பங்குகளை வந்துட்டு நம்ம அந்த இன்வெஸ்டருக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோட 50% ஷேர் அவர்கிட்ட போகுது. மீதி இருக்கிற 25-25 ஷேர் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஓனர் கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது. இப்போ அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, ஸோ இபிஎஸ் எர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் வருது. ஸோ இந்த 50,000 ஷேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய் வரும். ஸோ அதே மாதிரி கோவர்தன்ன்றவருக்கும் ஒரு 2.5 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ மீதி இருக்கிற 5 லட்சம் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட் பண்ணவரை அவருக்கு போய் சேரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாவாக மாறி இருக்கும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/6/2025 கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100
கோடி ரூபாய் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா பங்கோட விலையை வந்துட்டு அதே மாதிரி 10 ரூபான்ற மாதிரி கொடுக்காம ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 10 ரூபாய் வச்சுக்கிட்டு 990 ரூபாய் வந்துட்டு பிரீமியம் விலையில கொடுக்குறாங்க. சோ 1000 ரூபாய் பங்கோட விலை அப்படின்னு வர சொல்ல பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் பங்கா மாறுது. அந்த 10 லட்சம் பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஆள்கிட்ட, இதை வந்துட்டு 5 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை 50 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை 100 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இந்த 100 கோடி ரூபாவை. ஸோ அப்படின்னு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா 83% ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஆள்கிட்ட போயிடுது, மீதி இருக்கிற 4% ஷேரும் வந்துட்டு ஓனர் கட்டியும், ரெண்டாவதாக இன்வெஸ்ட் பண்ணவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 8% ஷேரும் இருக்குது. ஸோ அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 10 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்படி லாபம் சம்பாதிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எர்னிங் பெர் ஷேர் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 83 ஆகுது. ஸோ 83 இன்ட்டு ஓனர் கட்ட இருக்கிற 50,000 ஷேர் அப்படின்னு போட சொல்ல பார்த்தீங்கன்னா 41,50,000 ரூபாய் வந்துட்டு ரெண்டு ஓனருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா இது 2 மடங்காகனா கிட்டத்தட்ட ஒரு 81 லட்சம் அப்படின்ற மாதிரியான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறுவனத்துல பெரிய முதலீட்டாளர் இருக்கிறவன்னு பாத்தீங்கன்னா அந்த 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவர், அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஷேர் இருக்குது. ஸோ அப்படி கணக்கு போடும்போது பாத்தீங்கன்னா 8 கோடியே 30 லட்சம் வந்துட்டு அந்த பிரைவேட் ஆளுங்களுக்கு வந்துட்டு போய் சேரும். ஸோ இதுல இப்போ இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 120 கோடியா மாறி இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறுவனத்தை உருவாக்கினவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த நிறுவனத்தை வந்துட்டு இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, அதாவது ஒட்டுமொத்த நிர்வாகத்திலிருந்தும் அவங்க வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 ஷேர் இன்ட்டு கடைசியாக இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு பங்குக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த 50,000 ஷேரை வந்துட்டு 5 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு நிறுவனத்திலிருந்து வெளியே வந்துடலாம். அதாவது இந்த நிறுவனம் வந்துட்டு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த பிரைவேட் ஆளுங்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வரல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கக்கிட்ட இருக்கிற ஷேரை வந்துட்டு வெளியிலிருந்து வர்ற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சிட்டு நிறுவனத்திலேருந்து வெளியேறுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு இந்த நிறுவனத்தை வந்துட்டு விற்றுட்டு அவங்ககிட்ட இருக்கிற பங்கை வந்துட்டு விற்றுட்டு வெளியேறாங்க. இதுதாங்க கான்செப்ட் அடிப்படை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தை சொல்லலாம். ஸோ இவங்க எவ்வளோ பணம் வந்துட்டு இன்வெஸ்டர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அக்டோபர் 2009 பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் வந்துட்டு முதல்ல கிடைச்சிருக்குது இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து. ஸோ ஜனவரி 10 பார்த்தீங்கன்னா டைகர் குளோபல் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து $10 மில்லியன் வாங்கியிருக்காங்க. ஸோ மார்ச் 2011 பார்த்தீங்கன்னா டைகர் குளோபல் வந்துட்டு திருப்பி 20 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2012 $255 மில்லியன், ஜூலை 2013 பார்த்தீங்கன்னா $200 மில்லியன், அக்டோபர் 2013 பார்த்தீங்கன்னா $104 மில்லியன், ஸோ ஜூலை 14 பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக $1 பில்லியன் அளவுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிசம்பர் 14 பார்த்தீங்கன்னா $700 மில்லியன். ஸோ இந்த மாதிரி ஸோ ஏப்ரல் 17 பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈபே மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட $1.4 பில்லியன் அளவுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை உருவாக்கின சச்சின் பன்சால் அப்படின்றவங்க வந்துட்டு நிறுவனத்தில் இருந்த பங்குகளை வந்துட்டு அவர் கொடுத்துட்டு போக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நெட்ஒர்த்தாக கிடச்சிருக்குது. ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் வந்துட்டு இந்த சைட்டை டெவலப் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவர் ஆரம்பத்தில் செலவு பண்ணார். ஸோ ஐடியா வந்துட்டு யூனிக்காக இருக்குது, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற ஐடியா அப்படின்ற மாதிரி, அதாவது டெக்னாலஜி வைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி பிரைவேட் ஆளுங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்துட்டு வேகமாக வளர்ச்சி அடையும், அதே மாதிரி பர்சனலாகவும் நம்ம வேகமாக க்ரோத் ஆகும். ஸோ ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் கான்செப்டோ ஐடியாவோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா அதாவது இன்வெஸ்டருங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துட்டு இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை வந்துட்டு 2, 3, 5 பேர் சேர்ந்து செய்கிறாங்க, அவங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தொடங்குறாங்க, அதில் 2 பேருக்கு வந்துட்டு விருப்பம் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டில் விருப்பம் இல்லாமல் வெளியேறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அவங்களாக விருப்பப்பட்டு அந்த பங்குகளை கொடுத்தா மட்டும்தான் அந்த நிறுவனத்திலிருந்து முழுமையாக அவங்க வெளியேறின மாதிரி கணக்காகும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறுவனத்தில் தொடர்ந்து இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு தேவையான லாபத்தை வந்துட்டு அவங்க கொடுத்துனே, அதாவது நிறுவனத்தில் இருக்கிற செலவுகள் எல்லாம் போக வர்ற லாபத்திலிருந்து எல்லா ஓனர்களும் வந்துட்டு கரெக்டாக சரிசமமாக அதே மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இதில் இருக்கிற சட்ட விதிகள். அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் அப்படின்ற மாதிரி இதை வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்துட்டு எப்படி இயங்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதில் நான் முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ அதாவது பிரீமியம் வேல்யூ வந்துட்டு யார் தீர்மானிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் வந்துட்டு தீர்மானிக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை வந்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அதோட பங்குகளோட ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு உதாரணம் மூலமாக நம்ம பார்த்தலாம். ஏபிசின்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1/6/2010 1 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபானும் 10 லட்சம் பங்குகளாக வெளியிட்டு 100% ஓனர்ஷிப்பில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நிறுவனம் வந்துட்டு நல்ல லாபகரமாக இயங்குது. கடைசியாக வந்த அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் அளவுக்கு லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. எர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஸோ
மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாயாக இருக்குது. ஸோ பப்ளிக்காக இந்த நிறுவனத்தை கொண்டு போயிட்டு பங்குச்சந்தையில் பட்டியலிடுறாங்க. ஸோ அப்படி பட்டியலிடும் போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, 1/6/2020 வந்துட்டு 100 கோடி ரூபாய் எதிர்பார்க்குறாங்க. இந்த 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூலேயே அவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கோடி பங்குகள் வரும். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக கை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 99% ஷேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஆளுங்கிட்ட போயிடும். ஸோ நிறுவனம் ஏற்கனவே லாபகரமாக இயங்கினுக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீமியம் விலையை செட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பங்கை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி, இது 20 லட்சம் பங்குகளாக வந்துட்டு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ 20 லட்சம் பங்குகளாக வந்துட்டு அவங்க வெளியிடுறாங்க. இந்த 20 லட்சம் பங்குகளும் பார்த்தீங்கன்னா 100 பேர் வாங்கலாம், அல்லது 1000 பேர் வாங்கலாம், இல்லை 1 லட்சம் பேர் சேர்ந்து இந்த 20 லட்சம் பங்குகளையும் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 500 ரூபாய் விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா 66% பங்குகள் வந்துட்டு வெளியிலையும், 33% பங்குகள் பார்த்தீங்கன்னா ஏபிசின்ற நிறுவனத்துக்கிட்டே இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு முதலீட்டை வந்துட்டு வெளியிலிருந்து கொண்டு வந்தது மூலமாக வந்துட்டு அவங்களோட நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 150 கோடியாக மாறி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில் வந்துட்டு பங்குகளோட விலைகள் மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பங்குகள் வந்துட்டு மாற்றம் ஏற்படாது, ஆனால் பார்த்தீங்கன்னா பங்கு விலையில் வந்துட்டு மாற்றம் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது, சப்ளை குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பங்கோட விலை வந்துட்டு, அதாவது இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்படும் அப்படின்ட்டு முதலீட்டாளர்கள் நினைக்கும் போது இந்த பங்கை வந்துட்டு 600 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க, 700 ரூபாய் கொடுத்து வாங்கிறது பார்ப்பாங்க, சில பேர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு கூட வாங்கிறது பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு 500 ரூபாய் இருக்கும்போது அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 150 கோடி இருந்துச்சு. ஸோ 600 ரூபாவும் மாறும்போது பார்த்தீங்கன்னா 180 கோடியாக மாறுச்சு, 800 ரூபாவாக மாறும்போது பார்த்தீங்கன்னா 240 கோடியாக மாறுச்சு, 1000 ரூபாய் வந்துட்டு அந்த பங்கு விலை மாறும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வந்துட்டு அந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிடலைசேஷனாக மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒட்டுமொத்த ஷேரும் வந்துட்டு இந்த லாபம் எவ்வளோ சம்பாதிக்கிறதோ வகுத்து, ஸோ இந்த இபிஎஸ் கிடைக்கும்போது யார் எவ்வளோ பங்கு வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு லாபம் போய் சேரும். இதில் இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறுவனம் வந்துட்டு பங்குச்சந்தையில் வந்துட்டு 1000 ரூபான்ற விலையில் வந்துட்டு வர்த்தகம் ஆயினுக்குது. ஸோ இந்த நிறுவனத்தை சேர்ந்த ஏபிசி கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற 5 லட்சம் பங்குகளை வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு, அதாவது பங்குச்சந்தையிலே வந்துட்டு திரும்பவும், அதாவது டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, இந்த நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 லட்சம் பங்குகளை வந்துட்டு 1000 ரூபான்ற ரேட்டுக்கு அவங்க விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 5 லட்சம் பங்கு வந்துட்டு 50 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு அவங்க விற்றுட்டு பணத்தை வந்துட்டு கையில் பார்த்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி எந்த ப்ரொமோட்டரும் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணுறதில்ல. இன்னும் பங்குகளோட விலை வந்துட்டு அதிகமாகும் போது சில பேர் வந்துட்டு 1 லட்சம் பங்குகளை வந்துட்டு வெளியே விட்டுட்டு, அதாவது மார்க்கெட்டில் விற்றுட்டு அவங்க பணம் பார்த்துடுறாங்க. ஸோ இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் லிஸ்ட் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர்களாக மாறியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அப்படின்ற மாதிரியான கணக்கில் தான் அவங்களுக்கு இருக்கும். அதாவது வந்துட்டு இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு வந்துட்டு அதிபதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முகேஷ் அம்பானியை சொல்லுவாங்க, ஃபேஸ்புக் நிறுவனத்தை உருவாகுன மார்க் ஜுக்கர்பர்க் சொல்லுவாங்க, அதாவது $50 பில்லியன் அளவுக்கு மதிப்பு உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணிக்கையில் தான். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே ஃபேஸ்புக் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பில்லியன் அளவுக்கு வந்துட்டு அவரோட சொத்து மதிப்பை இழந்துட்டாரு மார்க் ஜுக்கர்பர்க் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரியான கணக்கில் தான். 1000 ரூபாய் வர்த்தகம் ஆயின் இருக்கும்போது 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனம் 500 ரூபாய் வந்துட்டு வர்த்தகம் ஆகும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாயும் மாறிடுச்சு. அதே வந்துட்டு 100 ரூபாய் அப்படின்னு மாற சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரே 30 கோடி ரூபாயும் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மாறும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை ஹோல்டு பண்ணிருக்கிற பங்குதாரர்கள், அதாவது நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் கிட்ட தான் அதிகமாக பங்குகள் இருக்கும். ஸோ அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது வெளியில் ஒரு பங்கை விற்கும்போது இவ்வளோ விலை கிடைக்குமோ அந்த விலையை வந்துட்டு குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மார்க் ஜுக்கர்பர்க்கோட பங்குகளோட விலை குறைஞ்சதுனால கிட்டத்தட்ட $7 பில்லியன் அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு இழந்துட்டார் அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ முகேஷ் அம்பானி வந்துட்டு உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறதும் இதே மாதிரி தான் வந்துட்டு மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையாக வச்சு அவரோட சொத்து மதிப்பை கணக்கிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நாம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பங்குகள் நாம் வாங்குறது மூலமாக ஒன்று நமக்கு இபிஎஸ் மூலமாக லாபம் கிடைக்கும், அதாவது எர்னிங் பர் ஷேர் மூலமாக டிவிடெண்ட் கொடுக்கும்போது லாபம் கிடைக்கும். இந்த இபிஎஸ் டிவிடெண்ட் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி பங்குகளோட விலை ஏறும்போது வந்துட்டு நாமளும் வந்துட்டு பங்குகளை மார்க்கெட்டில் விற்றுட்டு அதை உடனடியாக பணமாக மாற்றிடலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பங்குச்சந்தையில் பங்கு வந்துட்டு வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் மிகப்பெரிய அளவில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரராக அவர் மாறுறாரு. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிறுவனத்தில் வந்துட்டு பங்கு வெளியிடும்போது அதில் ஒன் ஆஃப் த ஓனர்ஷிப்பாக பங்குகளை வாங்குறது மூலமாக மாறலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு தொழில் தொடங்கணுன்ற ஆர்வம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தொடங்கி அதை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாத்திர கனவை வந்துட்டு வளர்த்துக்கிட்டு அதுக்காக உழைக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அடிப்படைகள், பங்குகள் எப்படி இயங்குது அப்படின்ற அடிப்படைகள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பங்குச்சந்தை வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.